வணக்கம் வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த சட்னி நல்லா ரோட்டு கடையில் கிடைக்கும் பாருங்களா அந்த டேஸ்ட்டில் இருக்கும் அந்த ரொம்ப சிம்பிளான சட்னி இந்த சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரெண்டு இட்லி எக்ஸ்ட்ரா சாப்பிடுங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சட்னி இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறத முன்னாடி கெஜாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் அப்படியே மறக்காம லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் இந்த சட்னி செய்ய நான் பெரிய வெங்காயமாக ரெண்டு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு தக்காளி பெரிய தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு ஆறு பல் பூண்டு எடுத்து ஒன்றும் பதிமா தட்டி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கறேன் நான் இப்போ வந்து ஒரு குக்கரில் வந்து இந்த வெங்காயம் தக்காளி கட் பண்ணதெல்லாம் எடுத்து போட்டுக்கலாம் நம்ம பாருங்கள் நாலு நல்லா பெரிய தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நான் வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு வந்து தட்டி வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் உங்களுக்கு வே வேகம் போது நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இதில் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம் சாம்பார் பொடி போடுறானு ஒன்றரை ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கலாம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க ஏன்னா ரெண்டு பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம் நம்ம ஒன்றரை ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கலாம் கா மஞ்சள் கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு ஒரு ஒன்றரை கிழம்பர அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க போதும் இந்த பச்சை மிளகாவை எடுத்து நம்ம உடச்சி போட்டுக்கலாம் அப்போ தான் நல்லா வேகும் உங்களுக்கு எடுத்து ரெண்டாக உடச்சி போட்டுக்கலாம் இப்போ வந்து குக்கர் மூடியை போட்டு விசில் வச்சு ஒரு நாலு அஞ்சு விசில் கூட வச்சுக்கலாம் நல்லா தக்காளி குழையாக வேகணும் உங்களுக்கு அதனால் நாலஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க நல்ல வெந்து வந்திருக்கு பாருங்கள் நான் ஒரு அஞ்சு விஷயம் வச்சு எடுத்துருக்குறேன் நான் இப்போ வந்து இந்த தண்ணியை நல்லா வடிகட்டிடலாம் வடிகட்டி ம கடைஞ்சிக்கலாம் நீங்கள் மி வடிகட்டி ஆறு மிக்சியில் கூட போட்டு லைட்டாக ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் நான் வந்து மத்து வச்சு கடைஞ்சிக்க போகிறேன் நான் இப்படி தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பாருங்கள் நல்லா கடைஞ்சிட்டேன் பாருங்கள் இப்போ நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்களா அந்த தண்ணியை இதில் ஊற்றிடலாம் நம்ம அந்த தண்ணியை ஊற்றி நல்லா கலந்துக்குங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்குங்க ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதோ அரை ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் இப்போ கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாம் பெருங்காயம் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாம் இப்போ உங்களுக்கு காஞ்ச மிளகாய் காரம் வேணும்னா ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி கூட போட்டு நீங்கள் தாளிச்சிக்கலாம் நீங்கள் கருவேப்பில்லாம் நல்லா பொறிஞ்சதும் இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்கோம் பாருங்கன்னா அந்த சட்னி அதை எடுத்து பாருங்க பாருங்கள் கடைஞ்சி வச்சிருக்க சட்னி எடுத்து ஊற்றிடலாம் உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்குங்க இப்போ உப்பு போட்டுக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் கல் உப்பு நான் நல்லா கலந்து கொடுத்துக்குங்க இப்போ இது கொஞ்சம் திக்காக வர்றதுக்கு நான் ஒரே ஒரு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்குறேன் அதை கரைச்சி ஊற்றிக்கலாம் நம்ம பாருங்கள் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்குறேன் நான் அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி அந்த சட்னியில் ஊற்றிக்கலாம் இது திக்காக வர்றதுக்கு தான் இது நீங்கள் அரிசி மாவு இல்லைனா கான்ஃப்ளவர் மாவு கூட ஒரு ஸ்பூன் கலந்து க கரைச்சி ஊற்றிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு அந்த தக்காளியாக திக்கா இருந்ததுன்னா அதோட விட்டுடுங்க அரிசி மாவை ஊற்ற தேவையில்லை நீங்கள் இப்போ அந்த அரிசி மாவை கரைச்சி இப்போ சட்னியில் ஊற்றிக்கலாம் நல்லா கலந்து கொடுத்துங்க ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம்லாம் திக்காக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு இப்போ அரிசி மாவு ஊற்றி ஒரு கொதியாக வரட்டும் பாருங்க நல்ல ஒரு கொதி வந்துருச்சு இப்போ கொஞ்சம் திக்காயிடுச்சு பாருங்க பாருங்கள் அவ்வளோதான் சட்னி ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சட்னி இந்த இந்த சட்னி இட்லியில் சுட சுட இட்லியில் ஊற்றி சாப்பிடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கடையில் இந்த சட்னி தான் கொடுப்பாங்க உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சட்னி இன்னும் ஆறாயிரம் உங்களுக்கு திக்காகிடும் உங்களுக்கு பாருங்கண்ணா இட்லி ரெடி பண்ணி வச்சது இப்போ சட்னி எடுத்து ஊற்றிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சட்னி நல்லா லன்ச் பாக்ஸும் பசங்களுக்கு கட்டி கொடுக்கலாம் மத்தியானம் கெடா அந்த சட்னி வந்து கெடாது உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு இந்த சட்னி கொஞ்சம் தளர தொட்டுன்னு சாப்பிட்ணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் இந்த அளவில் நான் ஐ கொடுக்குறேன் பார்த்துக்குங்க இதே அளவோடு உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சாஃப்டான இட்லி செஞ்சு இந்தமாரி தக்காளி சட்னி செய்து சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு இட்லி இட்லி எக்ஸ்ட்ரா சாப்பிடுவீங்க அதுமாரி தோசைக்கு நல்லாயிருக்கும் இந்த சட்னி பூரிக்கு அதோடு சூப்பராக இருக்கும் அந்த சட்னி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்